தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைக்கலாம் என்னில் நல்ல கதைக்காக மறுச்சி. ஒரு குடும்பத்தை தூண்கும், அதாவது ஒரு குடும்பத்தை தாங்கும் தூண்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப தலைவரையும் அந்த குடும்பத்தில் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகிற மகனைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம், அல்லது வேலைக்கு போகிற மனைவியை பெண்மணிகளை நம்ம வந்து குடும்பத்தை தாங்குகிற தூண் இரண்டாவது தூணாக நம்ம சொல்ல முடியும். ஒரு வீட்டில் இரட்டை தூண்கள் இருக்கலாமா ஒற்றைப்படை இருக்கலாமா என்கிற கேள்விக்கு, இரட்டை தூண்கள் என்பதற்கு அந்த பொறியியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ரக்சர் சார்ந்த விஷயந்தான் இரட்டை தூண்கள். இப்போ இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு பொறியியல் துறையில், கட்டுமான பொறியியல் துறையில் மாறுபாடு அடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து ஒரு தூணில் ஒரு உத்திரத்தை நிறுத்த முடியாது. அது மரத்தூணாக இருந்தாலும் சரி, செங்கல்களால் கற்களால் கட்டக்கூடிய எந்த தூண்களாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இப்போ அதனால் தூண்களை பொறுத்தளவு இரட்டைப்படை இருக்கணும் ஒற்றைப்படை இருக்கணுங்கிற கான்செப்ட் வந்து தேவையில்லை, அதை வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம் என்பது தான் என்னுடைய வாஸ்து ரீதியான பதில். இருந்தாலும் கட்டிட பகுதிகளில் எதற்கு இந்த ஒரு சந்தேகத்துக்கு இரட்டைப்படையாக போட்டு போயிருங்களேன், ஆனால் அப்படியே ஒரு வீட்டில் ஒற்றைப்படையாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலர் வந்து இரட்டை தூண்களை போட்டுட்டு டம்மி பண்ணிடுவாங்க, அதை கூட பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல வந்து. அப்போ டம்மி பண்ணுறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இது ஒரு வகையாக இருந்தாலும் கட்டிட தூண்களை பொறுத்தளவு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் இரட்டைப்படையாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்த கட்டணம் ஒரு மாடி, இரண்டு மாடி, மூன்று மாடி, நான்கு மாடி லெவலுக்கு நம்ம அது போகும் பொழுது கட்டுவதற்கு எளிதாக இருக்கும். அந்த இடத்துல திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தூண் வேணும்னு சொன்னால் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் தூண்களை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேணும். வீட்டுக்கு உள்ள செவருக்குள்ளே வரக்கூடிய, வீட்டுக்கு உள்ளார வரக்கூடிய தூண்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வீட்டுக்கு வெளியே ஒரு பால்கனி போடுறேன், ஒரு படி அமைக்கிறேன், ஒரு கார் செட் போடுறேன், காருக்கு கார் நிறுத்தணும், இதுக்காக வந்து ஒரு தூணை போட்டு ஒரு கட்டிடத்தை கட்டுறது என்பது 100% வாஸ்துவில் தவறு. அது எந்த திசையாக இருந்தாலும் சரி, வடக்குலையும் கிழக்குலையும் போடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துடும். வடக்கில் போட மாட்டோம், வடக்கில் போட்டால் மட்டும், இதே தெற்கில் கிழக்கில் போட்டால் அது ஒரு வகையில் கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கும். மேற்கில் போடுறது அது ஒரு வகை, தெற்கில் போடுறது ரொம்ப ரொம்ப மோசம். இப்போது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், தூண்கள் என்கிற விஷயம், ஒரு சில படிகளுக்கு அடியில் போடுற தூண்கள் ஒரு சிலரோட அந்த வீட்டில் வாடுறவங்களோட வாழ்க்கையை தூண்கள் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடுகிற வீடாக மாறிவிடுகிறது. தூண்கள்னு சொல்கிறது வீட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தலைவியும் குடும்பத்தலைவர் தான் நம்ம தூண்களாக சொல்கிறோம். அந்த தூண்களுக்கு ஒரு தூணில்லாத நிலைமை வந்து ஒரு சில தூண்கள் கொடுத்து விடுகின்றன. அந்த மாதிரி கட்டிடமைப்பு என்பது எக்காரணம் கூட இருக்கக்கூடாது. படிகளுக்கு அடியில் தூண் போடுறது, அது இது போல் நிறைய இடங்களில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தப்பாக பண்ணுறது மிக, அதே போல் வீட்டோட மிக மிக முக்கியம், உள்பகுதியில் எந்த இடத்துல தூண் வரலான்னு சொன்னால் கூட ஒரு வீட்டோட உள்பகுதியில் மத்திய பாகத்தில் பிரம்மஸ்தானத்தில் செவருக்குள்ளாக இருக்கக்கூடிய, செவரு வந்தாவே தப்பு, இருந்தாலும் மத்திய பாகத்தில் பில்லர் மட்டும் போடுறது என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த தவறுகளை செய்யக்கூடாது. இப்போ தூண்களை பொறுத்தளவில் தாராளமாக ஒற்றைப்படையாக இரட்டைப்படையாங்கிற கேள்வி கிடையாது. ரெண்டு இடங்களில் வரக்கூடாது, ரெண்டு கட்டிட நிலைகளில் வரக்கூடாது. வீட்டோட மத்திய பாகத்தில் உள்பகுதியிலையும் வெளிப்புற பகுதியில் எந்த திசையிலையும் ஒரு வந்து காரணத்திற்காக, ஒரு போர்ட்டிகோ போடுறதுக்காக, ஒரு பால்கனி போடுறதுக்காக, படி போடுறதுக்காகன்னு சொல்லிட்டு தூண் போடுறது வாஸ்து ரீதியாக தவறு. அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.